தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற நவத்திருப்பதி தலமான ஸ்ரீவைகுண்டம் அருள்மிகு கள்ளப்பிரான் சுவாமி திருக்கோவில் தெப்ப உற்சவம் 15 ஆண்டுகள் கழித்து வெகு விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் தரிசனம். 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகவும் நவத்திருப்பதி தலத்தில் முதலாவதுமான ஸ்ரீவைகுண்ட அருள்மிகு கள்ளப்பிரான் சுவாமி திருக்கோவில் தெப்ப உற்சவம் 15 ஆண்டுகள் கழித்து 2 தினங்கள் நடைபெற உள்ளது. முதல் நாளான இன்று நம்மாழ்வார் திருவாய் மொழியில் மங்களாசாசனம் செய்தபடி ஸ்ரீவைகுண்டம் அருள்மிகு கள்ளப்பிரான் நத்தம் அருள்மிகு எம் இடர்கடிவான் திருப்புளியங்குடி அருள்மிகு காய்ச்சினி வேந்த பெருமாள் என 3 உற்சவர்கள் ஒன்று சேர எழுந்தருளி தெப்ப திருவிழா நடைபெற்றது. இந்த திருவிழாவிற்கு காலையில் திருவைகுண்டத்திற்கு எழுந்தருளிய நத்தம் மற்றும் திருப்புளியங்குடி பெருமாள்களுக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது. மாலையில் தோளுக்கினியான் பல்லக்கில் சிறப்பு அலங்காரத்தில் கோவிலிலிருந்து தெப்ப திருவிழாவிற்கு ஊர்வலமாக புறப்பாடு கண்டருளினார். அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் தாயார்கள் சமேத பெருமாளை எழுந்தருளச் செய்தனர். சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டதும் தெப்பம் மங்கள வாத்தியங்கள் முழங்க 5 முறை வளம் வந்தது. ஆழ்வார் திருநகரி எம்பெருமானார் ஜி ஆர் சுவாமிகள் எழுந்தருளி மங்களாசாசனம் செய்தார். தூத்துக்குடி மாவட்ட இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையாளர் அன்புமணி, செயல் அலுவலர் கோகுல மணிகண்டன் உட்பட ஏராளமான பக்தர்கள் தெப்ப திருவிழாவில் கலந்து கொண்டனர். வான வேடிக்கைகள் நடைபெற்றன. விழா ஏற்பாடுகளை இந்திய கலாச்சார பண்பாட்டு அறக்கட்டளை, ஊர் பொதுமக்கள் மற்றும் திருக்கோயில் நிர்வாகம் செய்திருந்தது.